அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே உலகத்தில் ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுகிறது என்று சொன்னால் அதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமானதாகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த இஸ்லாம். ஒரு பக்கம் இஸ்லாத்தை பற்றி நல்ல சிறந்த நல்ல முறையிலான கருத்துக்கள், தகவல்கள், செய்திகள், இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை பற்றி கெட்ட மோசமான கருத்துக்களும் செய்திகளும் தகவல்களும் எல்லோருக்குமே வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இது எது சரி எது தவறு, எதை நம்புவது எது நம்பக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள, என்பதை தீர்மானித்து கொள்ள நாம் இஸ்லாத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை இதில் எது சரி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்ள இறைவேதமான இந்த திருக்குர்ஆனையும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் பார்க்க வேண்டும். இந்த இரண்டில் இருப்பதுதான் இஸ்லாம், இந்த இரண்டில் இல்லாதது இஸ்லாம் கிடையாது. இந்த இரண்டும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பல பகுதிகளை சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக ஆறு விஷயங்களை, ஆறு நம்பிக்கைகளை சொல்லித் தருகிறது. ஆறு விஷயங்களை நம்ப சொல்லுகிறது, அந்த நம்பிக்கைகளை சொல்லுகிறது. அதில் முதலாவதாக மிக முக்கியமான முதன்மையானது கடவுளை நம்புதல். அதாவது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்பது தானாக உருவாகியதல்ல, தானாக உருவாகும் என்பது அறிவுபூர்வமானதும் அல்ல. எனவே இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அந்த படைப்பாளனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ். அரபியிலே சொன்னால் அல்லாஹ், தமிழிலே கடவுள் என்று சொல்லலாம். இந்த படைத்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த படைத்த இறைவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சகோதரர்களே, படைத்தவன் அல்லாதவற்றை வணங்குவதும் இறைவன் அல்லாதவற்றை வணங்குவதும் மிகப்பெரிய அநியாயம் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இன்ன ஷிர்க் லதுல் முன் அஸீம். நிச்சயமாக அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம் இறைவனுக்கு இணை வைத்தலாகும். இப்படியான ஒரு சில விஷயங்களை, உண்மைகளை, நியாயங்களை அந்த மக்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் போது அந்த மக்கள் யோசிக்கிறார்கள். பிறகு கேட்கிறார்கள், சிலர், உங்களுடைய கடவுளை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய கடவுளையுடைய பரம்பரையை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் போது இறைவன் சில வேத வசனங்களை இறக்குகிறான். இறக்கி சொல்ல சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹு சமத், அவன் தேவைகள் அற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இப்படி இறைவன் என்றால் யார் என்ற இலக்கணத்தை இறைவன் அந்த மக்களுக்கு சொல்லித்தர சொல்லுகிறான். அதே போன்று இன்னும் இந்த திருக்குர்ஆனிலே இறைவன் என்றால் யார், இறைவன் என்ன தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இரண்டாவது அத்தியாயம் 255 வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய தெய்வம் இறைவன் வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் அல் ஹை, அவன் நித்திய ஜீவன், மரணிக்க மாட்டான், அல் கையும், அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு சிறு தூக்கமும் வராது, தூக்கமும் வராது, லஹுமாஃபிஸ் சமாவாத்தி ஒமாஃபில் அரு, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. இப்படி இறைவனுக்கு உண்டான உயர்ந்த பண்புகளை இந்த திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இது போன்ற பகுத்தறிவு ரீதியான, அறிவுபூர்வமான, நியாயமான, மனசாட்சிக்கு மிகவும் நெருக்கமான உண்மைகளை அந்த மக்களுக்கு முஹம்மது நபி அவர்கள் சொல்லும்போது அந்த மக்கள் சிந்தித்தார்கள், யோசித்து பார்த்தார்கள். உண்மையிலேயே இந்த சிலைகளும் அதே போன்று முன்னோர்களும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவைகள் அல்ல, இவைகளை வணங்குவது என்பது தவறு, அநியாயம் என்பதை அவர்கள் உணர்ந்து அவற்றையெல்லாம் கைவிட்டு உண்மையான இறைவனாகிய, படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இஸ்லாம் வானவர்களை பற்றி நம்ப சொல்லுகிறது, தூதர்களை நம்ப சொல்லுகிறது. இந்த தூதர்கள் யார் என்று சொன்னால் மனிதர்களை படைத்த இறைவன் அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கும், சொல்லிக் கொடுப்பதற்கும் அந்தந்த காலகட்டங்களில் சில தூதர்களை அனுப்பினான். அப்படி அனுப்பப்பட்டவர்களில் தான் முதலாவது மனிதனும் தூதரமான ஆதாம். அதே போன்று அவர்களை தொடர்ந்து நோவா, ஆபிரஹாம், மோசஸ், ஜீசஸ் போன்ற எல்லோருமே இறைவனால் அனுப்பப்பட்ட, அந்தந்த காலகட்டத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள். இவர்களில் கடைசியான இறுதி தூதர் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது நபி யார் என்று சொன்னால் அவர் மிகவும் மென்மையானவர்,
மிகவும் நல்ல மனிதர், நேர்மையானவர், நீதியானவர். அவர் ஆட்சியாளராக இருந்த காலத்தில், அவர் ஆட்சியாளராக இருக்கும்போது ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார், எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவர்களது கையையும் நான் வெட்டுவேன் என்று. அந்த அளவுக்கு நேர்மையான நீதியான மனிதராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால், அதாவது மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் என்ன செய்கிறார்னா, உலக வரலாற்றிலேயே இருக்கக்கூடிய 100 சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு தொகுப்பை வந்து ஒரு பட்டியலை உருவாக்குகிறார். அந்த பட்டியல் தொகுப்பில் முதலாவதாக அவர் வச்ச ஆள் யார் தெரியுமா? இந்த முகமது நபியை தான். காரணம், இந்த முகமது நபியுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகானதாகவும் படிப்பினை மிக்கதாகவும் முன்மாதிரி மிக்கதாகவும் இருந்ததால் அவ்வளவு ஆச்சரியப்படுவதற்குண்டான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துவிட்டு சென்றார். இறைவன் சொல்றான், லக்கத காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நிச்சயமாக இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி. அதே போன்று இஸ்லாம் வேதங்களை நம்ம சொல்லுகிறது, மனிதர்களை படைத்து தூதர்களை அனுப்பிய இறைவன் அந்த தூதர்களுக்கு மக்களுக்கு போதிப்பதற்காக வேதங்களை கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்ட வேதங்களில் தௌராத், இஞ்சில், சவுர் போன்ற வேதங்களை இறைவன் கொடுத்தான். கடைசியாக கொடுக்கப்பட்ட வேதம்தான் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் அன்புள்ள சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இந்த திருக்குர்ஆனில் 114 அத்தியாயங்கள், 6000 மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த திருக்குர்ஆனும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மனித இனத்திற்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இறைவனால் அருளப்பட்ட இந்த வேதம் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எது எதற்கெல்லாம் வழிகாட்டுதுன்னு சொன்னால், எல்லாவற்றுக்குமே, அரசியல், பொருளியல், குடும்பவியல், குற்றவியல், ஒழுக்கம், சமத்துவம் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் மிக நேர்மையாகவும் நீதியாகவும் நடுநிலை மனோநிலையோடும் வழிகாட்டுகிறது. உதாரணமாக சமத்துவம் பற்றி இறைவன் சொல்லுகிறான், எல்லோருமே சமம் என்பதை சொல்வதற்கு, இன்ன ஹலக்கனாக்கும் தக்கரி வம்சா, மனிதர்களே உங்களை நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம், உங்களில் சிறந்தவர் இறைவனுக்கு அஞ்சி வாழ்பவரே, பயந்து வாழ்பவரே உங்களுக்கு உங்களில் சிறந்தவர் என்று சொல்கிறான். இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்தாக்கும். இந்த திருக்குர்ஆன் இன்னொரு சவாலை விடுகிறது. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் 1400 ஆண்டுகளாக ஒரு சவாலை விடுகிறது. இந்த குர்ஆனிலே ஒரு இறைவன் சொல்லுகிறான், உங்களால் முடியும் என்றால் இந்த திருக்குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். அப்படியும் இல்லையா, இந்த திருக்குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயத்தை போன்றாவது ஒன்றை கொண்டு வாருங்கள். அதுவும் இல்லையா, இந்த திருக்குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை போன்றாவது ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த திருக்குர்ஆன் தொடர்ந்து சவால் விட்டு கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் யாரும் சவாலை முறியடிக்கவில்லை. மறுமை வரையும் சரி, இந்த உலகம் அழியும் வரைக்கும் சரி, யாராலும் முடியாது. காரணம், இந்த திருக்குர்ஆன் என்பது இறைவன் பேசிய வார்த்தைகள், இறைவன் பேசிய கட்டளைகள், இறைவனால் அருளப்பட்ட வேதம் என்பதால். அதே போன்று இந்த இஸ்லாம் இன்னொரு அழகான விஷயத்தை நம்ம சொல்லுகிறது, மறுமை. உண்மையிலேயே ஒருவன் ஏன் பிறந்தேன், நான் ஏன் படைக்கப்பட்டேன், இந்த வாழ்க்கை எதற்காக, எனது மரணத்திற்கு பின்னால் என்ன என்பதற்கான ஒரு பதில் இந்த மறுமைதான். இறைவன் மனிதர்களை படைத்துவிட்டு சொல்லுகிறான் ஏன் படைத்தேன் என்பதை, அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தலி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் செயலால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். உங்களில் செயலால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி செயலால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக இறைவன் படைத்துவிட்டு சொல்லுகிறான், உங்களுக்கு நான் சொல்வது போல் யார் வாழ்கிறாரோ அவருக்கு, அதாவது நல்ல முறையில் வாழ்ந்தவருக்கு பரிசையும் மரணத்திற்கு பிறகு பரிசையும், கெட்ட முறையில் வாழ்ந்தவர்களுக்கு நரகத்தையும் அதாவது தண்டனையும் வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப ஹசிப்து மன்னமா ஹலக்கனாக்கும் அபசா, உங்களை வீணாக படைத்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, அன்னக்கும் இல்லை நாளா துர்ஜாவும், நீங்கள் என்னிடம் திரும்ப வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா. இப்படி இறைவன் கேட்கிறான். உண்மையிலேயே இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம், பல மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்ந்தாலும் கூட இன்னும் சில அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தவறுகளையும் செய்துவிட்டு சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு தப்பித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அறிந்த விடயம் இது, எல்லோருமே அறிந்த விஷயம் இது. ஆனால் இறைவன் சொல்லுகிறான், அது போன்ற மக்கள் என்னிடம் தப்ப முடியாது, அவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாம் விதி என்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறது. கடைசியாக இஸ்லாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம், இந்த போன்ற நம்பிக்கைகளை எல்லாம் சொல்லுகிறது. இந்த நம்பிக்கைகளை, இஸ்லாம் என்ற இந்த நம்பிக்கை யாரிடத்தில் வருமோ அவர்
சரியாக வாழ்வார், அவருடைய வாழ்க்கை சிறந்த முறையில் இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது, அவருடைய வாழ்க்கை மாறும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த அனுபவ ரீதியான ஒரு உதாரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள். அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், முஹம்மது நபியுடைய பிரச்சாரத்திற்கு முன்பு, இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் மதுவிற்கு அடிக்ட் ஆகக்கூடியவர்களாக இருந்தார்கள், மதுவிற்கு ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அவருடைய வீடுகளிலேயே உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு, எந்நேரம் போதையிலேயே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெரும்பாலானோர். அதே போன்று விபச்சாரம் சமூக அங்கீகாரத்தோடு நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது, யாரும் கேட்க மாட்டார்கள் விபச்சாரம் செய்தால். அந்த அளவிற்கு சமூக அங்கீகாரத்தோடு இருந்தார்கள் அந்த மக்கள் விபச்சாரத்திற்கு. இந்த மக்களிடத்தில் இஸ்லாம் வந்த பிறகு, இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த நம்பிக்கைகள் அவர்களிடத்தில் போன பிறகு அவர்கள் எப்படி மாறுகிறார் என்று சொன்னால், தலைகீழாக அப்படியே மாறுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எந்த இறைவன் விபச்சாரத்திற்கு கசியழிகளையும் கல்லெறிந்து கொல்லப்படக்கூடிய தண்டனைகளையும் சொன்னானோ, எந்த இறைவன் மதுவை தடை செய்தானோ மிகப்பெரிய பாவம் என்று சொன்னானோ, அதே இறைவன், அதே அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொன்னான், ரதியல்லாஹு அன்ஹு வரது அன்வர், அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள், நானும் அவர்களை புரிந்து கொண்டேன் என்று. மிகவும் மாறினார்கள் அந்த மக்கள், இறைவன் அவர்களை புரிந்து கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே விபச்சாரத்திற்காக தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் ரெண்டு பேர். அதிலும் அந்த ரெண்டு பேரிலும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம், யாரும் அந்த விபச்சாரத்தை பார்க்கவில்லை, அவர்களை குற்றம் சொல்லவில்லை, குற்றம் சாட்டவில்லை, அவர்களே வந்தார்கள். அவர்களே இறைத்துதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நான் குற்றம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள், ஆனால் இறைவனுக்கு முன்னால் பரிசுத்தமான நிலையில் போய் சேர வேண்டும், மரணிக்க வேண்டும் என்றேன், ஆசையோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர்கள் தண்டனையை பெற்று சென்றார்கள். இறைத்துதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள் அவர்கள் போவதற்கு, ஆனால் அவர்கள் போவதாக இல்லை. இரண்டுமே வேறு வேறு பிரச்சனைகள். ஆனால் முதலாவதாக ஒரு மனிதர் விபச்சாரத்திற்கு தண்டனை கேட்க வரும்போது முகமது நபி பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், அப்போதும் அவர் போகவில்லை, கடைசியில் தண்டனை பெற்று மரணிக்கிறார். இன்னொரு பெண் வந்து அது போன்று சொல்லும்போது, தண்டனையை கேட்கும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். அந்த வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த பெண் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இறை தூதரே, மாயிஸை அனுப்பியது போல் என்னையும் அனுப்ப பார்க்கிறீர்களா என்று. அந்த அளவிற்கு அந்த மக்கள் இறைவனுக்கு பயந்து தன் செய்த தவறை குற்ற உணர்ச்சியோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசியிலே அவர்கள் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு மரணித்தார்கள். அதே போன்று இந்த மதுவிற்கு அடிக்ட் ஆகி தண்டனை பெற்றவர்கள் வெறும் இரண்டே பேர். முஹம்மது நபி காலத்திலே தண்டனை பெற்றவர்கள் வெறும் ரெண்டு பேர். அவர்கள் தண்டனை பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த போதை பழக்கத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தோடு இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அபு மிஹ்சன் அல் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த போதை பழக்கத்திற்கு மிகவும் அடிக்ட் ஆகி அதை விட முடியாமல் பெரியோர் போராட்டத்தில் இருக்கிறார். கடைசியிலே அவர் அதில் எந்த அளவிற்கு போராடினார் என்றால், அந்த மதுவில் குடிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு விலங்கிடப்படுகிறது. விலங்கிட்டவரின் மனைவியை அழைத்து சொல்லுகிறார், அல்லாஹ்வை கொண்டு இறைவனை கொண்டு கேட்கிறேன், போர் நடக்கிறது, நான் என்னை போருக்காக அனுப்பி வையுங்கள், அவிழ்த்து விடுங்கள், நான் திரும்பி வந்தால் விலங்கிட்டுக் கொள்வேன், வரவில்லை என்றால் ஒரு கெட்டவனை விட்டும் நீங்கள் நிம்மதி அடைந்து விடுவீர்கள் என்று மன வருத்தத்தோடு சொல்லி அதன் பிறகு போருக்கு சென்றார்கள். போரிலே வெற்றியடைந்தார்கள். அதன் பிறகு அந்த பாவத்தை எல்லாம் விட்டார்கள். அன்புள்ள சகோதரர், இந்த அளவிற்கு அவர்களை மாற்றியது இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால், இன்றளவும் கூட நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுடைய வாழ்க்கை, இதற்கு முன்னால் சில தவறுகளிலே இருப்பார்கள், ஏதோ வேறு காரணங்களுக்காக இஸ்லாத்தை ஏற்பார்கள், பிறகு இஸ்லாம் அவர்களுக்கு வந்த பிறகு டோட்டலாக மாறுவார்கள். ஒரு ரெண்டு வாரம் நினைக்கிறேன் இதே இடத்திலே ஒரு பேசிய சகோதரர் இதை சொன்னார், என்னுடைய வாழ்க்கை சாக்கடையாக இருந்தது, நான் இன்றைக்கு ஐந்து வேளை தொழக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறேன், பொய் சொல்ல பயப்படுகிறேன் என்று சொன்னார். இதே இடத்திலே அந்த அளவுக்கு இஸ்லாம் மாற்றுகிறது, ஒவ்வொரு மனிதரையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு நேராக பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுடைய மாற்றத்தை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் மாற்றும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இஸ்லாம் ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த நம்பிக்கை எந்த மனிதர்களிடத்திலே வருகிறதோ, எந்த எவ்வளவு பெரிய கெட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம், உண்மையான மார்க்கம் அவர்களை மாற்றிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாம் கருணை மிக்க கருணையையும் அன்பையும் சொல்லுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால்,
இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூனையை கட்டி போட்டதற்காக, உணவு கொடுக்காமல் கட்டி போட்டதற்காக ஒரு பெண்ணுக்கு நரகத்தையும், நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரிக்கு சுவர்க்கத்தையும் இறைவன் கொடுத்தான் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் கருணையையும் அன்பையும் போதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரே, இன்னும் இஸ்லாத்தை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இறைவன் அதற்கான அருளை தருவானாக, புரிதலை தருவானாக. அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.